ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு பூபு தமிழ் ஸ்டோரிஸ். இந்த வீடியோல ஒரு சின்ன கதை மூலமா நேர்மையை பத்தி கத்துக்கலாம். முன்னொரு காலத்துல ஒரு பெரிய நகரத்துல சுமா என்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தா. சுமாவோட அம்மா அப்பா அங்கேயே செட்டில் ஆனவங்க. சுமாவோட அம்மா அப்பா அவளை ரொம்ப நேசிச்சாங்க. சுமாவுக்கும் என்ன வேணுமோ அவளுக்கு அது கிடைச்சது. அவளோட அப்பா அம்மா எப்போதெல்லாம் சந்தைக்கு போனாங்களோ அப்போதெல்லாம் அவளுக்கு பரிசுகள் வாங்கிட்டு வந்தாங்க. அவ ரொம்ப செல்லமா வாழ்ந்த பொண்ணு. சுமா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அவ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அவ தன்னுடைய வேலைகள் எல்லாம் ரொம்ப சுத்தமாக பண்ணுவா. அது மட்டும் இல்லாம எப்பவும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய குணமுள்ள பொண்ணு. அவகிட்ட இருந்ததை வச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஒரு நாள் சுமா ஸ்கூலுக்கு கிளாஸ்க்கு போற வழியில கூட்டமா பசங்க இருக்கிறத பாக்குறா. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சுமா ரொம்ப ஆர்வமா இருந்தா. அவளும் அந்த கூட்டத்துக்கிட்ட வந்து சுமா ஃப்ரெண்ட் ஜோதிய சுத்தி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நிக்கிறத பாக்குறா. அங்க எல்லாரும் ஜோதி புதிய பெண்ணை ரசிச்சு கொண்டே இருந்தாங்க. சுமாவும் அந்த பெண்ணை பாக்குறா. அவளுக்கு அந்த பெண்ணு வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சா. அவ ஜோதி கிட்ட ஒரு முறை பெண்ணை கேட்டு வாங்கி அதுல அவ பேரு நோட்புக்ல எழுந்தினான். அப்ப ஸ்கூல் பெல் அடிச்சது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிளிக்கு கிளம்புனாங்க. அந்த கிளாஸ் டீச்சர் சுமாவை கொஞ்சம் சாக்லேட்ஸ் கொண்டு வர சொன்னாங்க. அப்போ சுமா மேல போனான். அவளால ஜோதி பேக்ல இருந்த பெண்ணை பார்க்காம இருக்க முடியல. இன்னொரு முறை பெண்ணை பார்க்க ஜோதி பேக்ல இருந்த பெண்ணை எடுத்தா. அவளுக்கு அந்த பெண் வேணும்னு நினைச்சா. அப்போ அந்த வழியா யாரோ நடந்து வர சத்தம் கேட்டதும் அந்த அவசரத்துல பெண்ணை பாக்கெட்ல வச்சுக்கிட்டா. சுமா திரும்பி பார்த்தா, அது அவளுடைய ஃப்ரெண்ட் ஸ்ருதி. கிளாஸுக்குள்ள வரா. ஸ்ருதிக்கு உடம்பு சரியில்லாத காரணத்துல அதனால அசம்பிளிக்கு போக முடியல. சுமா உடனே கையில சாக்பீஸோட கீழே ஓடி வந்தா. அந்த பெண் இன்னும் அந்த பாக்கெட்ல தான் இருந்தது. அசம்பிளி முடிந்ததும் அப்புறம் சுமாவோட எல்லாரும் கிளாஸுக்கு திரும்பி வந்தாங்க. ஜோதி அவ பேக்ல பார்க்கும்போது பேக்ல பெண்ணை காணும். அவ அழுக ஆரம்பிச்சா. அப்புறம் கிளாஸ் டீச்சர் கிட்ட போக செஞ்சா. அப்புறம் கிளாஸ் டீச்சர் கிளாஸ்ல இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூப்பிட்டு அசம்பிளிக்கு நடக்கும்போது யார் கிளாஸ்ல இருந்தாங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் ஸ்ருதிய கை காட்டினாங்க. ஸ்ருதி பாவம் அப்பாவி. அவளுக்கு அந்த பெண்ணை பத்தி எதுவும் தெரியாது. கிளாஸ் டீச்சர் ஸ்ருதிய ரொம்ப திட்டினாங்க. ஸ்ருதி பெண்ணை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னதை கண்டுக்கவே இல்லை. அப்போ கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள உண்மையா சொல்லணும், இல்லைனா உன்னை பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க. கிளாஸ் டீச்சர் சொன்னதை கேட்டு சுமா ரொம்ப பயந்து போய் பெண்ணை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு ஒண்ணுமே பேசாம இருந்தா. அந்த சாயங்காலம் சுமா வீடு திரும்பினா. அவ செஞ்ச தப்பு நினைச்சுக்கிட்டே இருந்தா. அவளால ஸ்ருதி திட்டு வாங்கினா. அந்த குற்ற உணர்ச்சியால அவளால தூங்க முடியல. அடுத்த நாள் காலையில சுமா ஸ்கூலுக்கு போனா. அவ உள்ள போகும்போது ஸ்ருதி அழுகிறத பார்த்தா. சுமா உண்மையை சொல்லணும்னு நினைச்சா. கிளாஸ் டீச்சர் வந்து ஸ்ருதிய உண்மையை சொல்ல சொன்னாங்க. ஆனா சுமா அவ கையை பிடிச்சு நிறுத்து, அந்த பெண் என் கிட்ட தான் இருக்குன்னு சொன்னான். நேத்து உண்மையை சொல்ல நான் பயந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சுமா சொன்னான். கிளாஸ்ல இருந்த எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆனாங்க. சுமா சொன்னதை கேட்டு, சுமா நீ ரொம்ப நேர்மையான பொண்ணு, எல்லாரும் முன்னாடி தப்ப ஒத்துக்கிறது அவளும் சின்ன விஷயம் இல்லம்மா, நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுவோம், ஆனா நம்ம தப்ப உணர்ந்து சரி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேளு, என் கிட்ட சத்தியம் பண்ணு, இனிமேல் இந்த மாதிரி எதையும் செய்ய மாட்டேன்னு அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க. அப்புறம் சுமா ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜோதி கிட்ட அந்த பெண்ணை திருப்பி கொடுத்துட்டா. எல்லாரும் சுமாவை நேர்மையை பாராட்டி கை தட்டினாங்க. அதனால குட்டீஸ், நீங்க எல்லாரும் சுமாவை போல நேர்மையா இருக்கணும். இன்னும் நிறைய கதைகளுக்கு
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.